சென்னையில் வாடிக்கையாளர்களால் கொல்லப்பட்ட ஓலா கால் டாக்ஸி ஓட்டுநர் குடும்பத்தினருக்கு நிவாரணம் வழங்க கோரி 300க்கும் மேற்பட்ட ஓட்டுநர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டனர். சென்னை சோழிங்கநல்லூர் ஒட்டியம்பாக்கம் அரசங்கழனை பகுதியைச் சேர்ந்த அர்ஜுன் என்பவர் ஓலா கால் டாக்ஸி ஓட்டி சென்றார். கடந்த சனிக்கிழமை தாம்பரத்தில் இருந்து செங்கல்பட்டு வரை சென்ற வாடிக்கையாளர்கள் ஓட்டுநர் அர்ஜுனின் கழுத்தை அறுத்து கொடூரமாக கொன்றனர். அவரது உடலை போலீசார் கைப்பற்றி செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் உடற்கூர் ஆய்வுக்கு அனுப்பினர். இந்த நிலையில் ஓட்டுநர் அர்ஜுனின் உடலை வாங்க உறவினர்கள் மறுத்துள்ள நிலையில் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்க கோரி ஓலா கால் டாக்ஸி ஓட்டுநர்கள் கார்களை நிறுத்தி தொடர் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனா்.